call me a god. You call me a god. என்னடா நடக்குது நம்ம நாட்டில் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய சம்பவம் ஒன்று இந்தியா பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 1643 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஒரு பிரம்மாண்ட வேலி அமைக்கக்கூடிய வேலையை இந்தியா செய்ய போகுது. இது மியான்மருக்கும் இந்தியாவுக்கும் இடையில் எல்லையோர பகுதியில் போடக்கூடிய அந்த எல்லை பாதுகாப்புக்காக அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல் என்ன, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சிரமங்கள் என்ன, வங்கதேசத்தில் நம்ம போட்ட மாதிரி மியான்மரில் செஞ்சிட முடியுமா, மியான்மரில் இருக்கக்கூடிய இராணுவ ஆட்சி மூலியமா இப்போ என்ன பிரச்சனை, சீனா எப்படி உள்ளே வருது, இப்படி ஒரு நாடு பஞ்சாயத்தில் இருக்கும்போது அமெரிக்காவினுடைய தலையீடு இல்லாமல் இருக்குமா, இதனால் நமக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, மணிப்பூரில் வேறு ஏகப்பட்ட கலவரம் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் தான் மியான்மர் இருக்குது, இப்படி பிரச்சனைக்குரிய ஏரியாவாக இருக்கக்கூடிய மியான்மரில் ஒரு பஞ்சாயத்துன்னு வரும்போது இந்தியாவுக்கும் அதில் பாதிப்பு தான். இப்போ நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, நம்ம எடுக்கக்கூடிய அந்த டஃப்பான முடிவு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலாவதாக இந்த மியான்மர் அப்படிங்கிற நாட்டினுடைய அந்த சூழ்நிலையை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 40-43 ஆண்டுகளாக அவங்களுக்கான அங்கீகாரங்கிறதே இல்லை, இராணுவ ஆட்சியில் தான் இருந்தாங்க. அதற்கு பிறகு வந்து ஆங் சாங் சூகி அவங்க வந்து 2015 ஆட்சியை பிடிச்சாங்க. மக்களாட்சி அப்படிங்கிறது அந்த மக்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டது. மறுபடியும் 2021 எலெக்ஷன் நடந்தப்போ கொரோனா பீரியட் நினைக்கிறேன், இப்போது என்னாச்சு, ஆங் சாங் சூகியினுடைய பிரச்சாரத்தை இராணுவம் அங்கீகரிக்கலை. அதெல்லாம் பிரச்சாரம்லாம் பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து ஆன்லைனில் பிரச்சாரம் பண்ணுங்கள் அப்படின்னு. எஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்லேயும் பிரச்சாரம் பண்ணாங்க. மக்கள் வந்து வாக்களிக்கிறதுக்கு போகும்போது அம்சா சுகிக்கு தான் வாக்கு போட்டாங்க. ஆனால் இது வந்து இல்லை இல்லை இது செல்லாது செல்லாது அப்படின்னு சொல்லி ஆங்சா சுகியினுடைய அந்த ஆட்சிக்கு முடிவு கட்டி அவங்களுடைய வீட்டு சிறையிலேயே வச்சு அதற்கு பிறகு இராணுவமே மறுபடியும் அங்கே ஆட்சியை பிடிச்சிருச்சு. சரி, இராணுவம் ஆட்சி பிடிச்சாலும் அந்த மக்கள் அதை ஏற்றுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, ஏற்றுக்கலை அப்படிங்கிறது தான் அங்கே பிரச்சனையே. இப்போது இந்த ஜுண்டா அப்படிங்கிற அந்த ஃபைட்டர்ஸ் ஆகட்டும், மியான்மருடைய இராணுவமாகட்டும், ரோஹிங்கா முஸ்லீம்களாகட்டும், ஏகப்பட்ட கிறிஸ்தவர்களும் இந்துக்களுக்கும் அங்கே வழிபடுறதுக்கு கோயில்லாம் இருக்குது. நம்முடைய தமிழர்கள் மட்டுமே அங்கே 3 லட்சம் பேர் இருக்காங்க. 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது இவங்க எல்லாமே சிதறுண்டு கிடைக்காம அங்கே எல்லாமே ஒன்றா இருக்காங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பட் வந்து வங்கதேசத்தில் இருந்தும் சரி, அதுக்கு பிறகு வந்து அதே ஏரியாவில் இருந்து நம்முடைய நாகாலாந்து, மணிப்பூர், அருணாச்சல் பிரதேஷ், இப்படி வந்து நம்முடைய மொத்தமாக 4 எல்லையோர மாநிலங்கள் எல்லாத்தையும் பங்கு போடக்கூடிய மிசோரம், இந்த மாதிரியான 4 எல்லையோர மாநிலங்களை பங்கு போடக்கூடிய வேலைகளை இந்த மியான்மர் மக்கள் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, வங்கதேசத்தில் நம்ம ஒரு பெரிய வேலி ஒன்று போட்டிருந்தோம்ல எல்லையோரத்தில், அதே மாதிரி மியான்மர் எல்லையிலையும் வேலி ஒன்று போட்டுடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க இந்தியன் கவர்மெண்ட். அதில் தான் இந்த 1643 கிலோமீட்டர் நீளத்துக்கு போட்டுடலாம், வேலி போட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. பட் இதை வந்து அங்கே இருக்கக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வேலி போடுறது அவ்வளோ டஃப்பான வேலை, செய்ய முடியாது, இங்கே இருக்கக்கூடிய நிலப்பரப்புங்கிறது அப் அண்ட் டவுனில் இருக்கும், சரியாக வந்து பிரித்து வந்து அதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது இந்திய அரசு இதில் ரொம்ப தீவிரமாக இறங்க போகுது. தவிர அந்த மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியாக 2 மாதத்துக்கு முன்னாடி 7000 அகதிகள் அங்கிருந்து நம்ம மிசோரத்துக்கு வந்தாங்க. ஆக்சுவலி இந்த குக்கின்னு மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களே மியான்மர்லேருந்து இடம்பெயர்ந்தவங்க தான் அப்படின்னு பாஜக சொல்லுது. ஆனால் அந்த மணிப்பூர் கலவரத்தை பற்றி நீங்கள் எல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த மொய்தி இன மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சும், குக்கி இன மக்கள் வந்து மியான்மர்லேருந்து வந்தவங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சும் இருக்குது. ஸோ இப்படி இருவேறு கருத்துக்கள் இருக்கக்கூடிய நிலையில் அங்கே இருக்கக்கூடிய இந்த இன்னர்லைன் பெர்மிட் அப்படிம்பாங்க, ILP அப்படின்னு. ஸோ இவங்களுக்கான அந்த அடையாள அட்டை அப்படிலாம் கொடுத்துருவாங்க. இந்த அடையாள அட்டையெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா, அந்த அசாம் பார்டரு இல்லை அருணாச்சல் பிரதேசில் அவங்க அந்த ஐடி கார்டை போட்டுட்டு தான் சுற்றுவாங்க. அவங்களாம் அந்த லேண்டெலாம் வாங்க முடியாது, வந்து தங்கிக்கலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, நிறைய இடங்களில் வந்து கல்யாணம்லாம் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய பொண்ணுகளாகட்டும், இங்கே இருக்கக்கூடிய பசங்கக்கிட்ட வந்து அவங்க நெருங்கி பழகி திருமண உறவு மூலயமா இந்தியர்களாக தன்னை மாற்றிக்கிறதுக்கான வேலையாக இறங்கினாங்க.
இப்படி இல்லீகலாக ஏகப்பட்ட வேலைகள் நடக்கணுன்னா இந்தியன் கவர்மெண்ட்டு மியான்மர் இருக்கக்கூடிய இராணுவ ஆட்சியும் நிலவிட்டு இருக்கிறதுனால சீனாவும் அதில் ஆதிக்கம் செலுத்துச்சு. அப்போது என்ன பண்ணுறது? அப்போ மக்களையும் உள்ளே வந்து அகதிகளாக கூட்டிகிட்டு அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கறதுங்கிறது பிரச்சனையாக இருக்குது. தவிர இந்தியாவில் வந்து சிஏஏ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த என்னது இந்திய குடியுரிமை சட்டம், அதுவும் பஞ்சாயத்தில் இருக்குது. ஏன்னா ஆப்கானிஸ்தான் வங்கதேசத்துலேருந்து வரக்கூடிய பாகிஸ்தான்லேருந்து வரக்கூடிய முஸ்லீம்களுக்கு மட்டும் அனுமதி கிடையாது அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் வேறு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி தேதிக்கு வந்து கோவாலாம் அது ஆரம்ப காலகட்டத்தில் இருக்குது. அதை வரிசையாக ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் அமெண்ட்மெண்ட் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு எதிர்ப்பு தெரிவிச்சிருச்சு, கேரளா எதிர்ப்பு தெரிவிச்சிருச்சு, கர்நாடகம் எதிர்ப்பு தான் தெரிவிக்கும். தென் மாநிலங்களில் மட்டும் வந்து கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிவிக்கும். மத்திய பிரதேசம் அஸ்யூஷுவல், அது வட மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே அது ஓகே பண்ணிடுவாங்க. இப்படிப்பட்ட நிலைமை இருக்கும்போது மியான்மரில் வேலி அமைப்பது தொடர்பான பஞ்சாயத்துங்கிறது பெரிய அளவில் இப்போ பேசுபொருளாக மாதிரி இருக்குது. இப்போது அமெரிக்காவும் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி, சரியாக 2021-22 தொடக்க காலத்தில் அந்த இராணுவ ஆட்சி அப்படிங்கிறத வந்து தவிர்த்துருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அமெரிக்காவும் ரெக்வஸ்ட்டாக வச்சாங்க. ஏன்னா சீனா உள்ளே என்றாகுதுங்கிறதுனால அமெரிக்கா அந்த ரெக்வஸ்ட்டை வச்சாங்க. பட் இந்தியா அப்படிங்கிறது அணிசேர நாடுகள் பட்டியலில் இருக்கிறதுனால இந்தியா மாதிரியான ஒரு கண்ட்ரி இங்கே இருக்கும்போது அமெரிக்காவினுடைய தலையீடு பெரிய அளவில் இல்லை. இந்தியாவே பார்த்துக்குறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் விலகிட்டாங்க அமெரிக்கா. அதற்கு பிறகு இந்தியா வேலி அமைக்கக்கூடிய வேலையில் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பட் வந்து இது ரொம்ப டஃபஸ்டான ஒரு வேலையாக இருக்குது. மொத்தம் வந்து 16 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணலாம். அதாவது என்னென்னா டைரெக்டாக வந்து அந்த மிசோரம் ஏரியாவுக்குள்ளே வந்ததுக்கு பிறகு அவங்கள இப்போ உள்ளே விட்டாங்க. கொஞ்சம் பேர் வந்து உள்ளே வந்துட்டாங்க. அதில் 100,000 பேருக்கு மேலே நெருக்கி இருக்காங்க. அவங்க சேஃப் அண்ட் ஜோனில் தான் இருக்காங்க. பட் வந்து இந்தியாவுக்குள்ளே நுழையாமல் அவங்க ஒரு 16 கிலோமீட்டருக்குள்ளே மட்டும் அவங்க நடந்து போய்க்கலாம், வரந்துக்கலாம். அங்கேயே எஜுகேஷனும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுது. அவங்களுக்கு கல்வி, மருத்துவம் உள்ளிட்ட விஷயங்கள்லாம் இந்தியன் கவர்மெண்ட் செஞ்சு கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அது வேலி போட்டுட்டோம் அப்படின்னா அவங்களால வேறு எங்கேயும் போக முடியாது. அவங்க இருக்கிற இடத்துல அங்கெங்கே இருந்துக்கிற வேண்டியதான். அவங்க அயலானாக தான் பார்க்கப்படுவாங்க. நம்ம இந்தியா மக்களாக பார்க்க முடியாது. அவங்க இந்திய குடியுரிமை பெற்றவங்களாக பார்க்க முடியாது. அவங்க வந்து ஒரு அகதிகள், அங்கே இருந்துக்கலாம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷனை உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க. இதுக்கு இந்தியாவில் எதிர்ப்பு கிளம்புதா அப்படின்னு பார்த்தா, இந்த சூழ்நிலை புரிஞ்சுக்கிருச்சு அப்படின்னா அவங்கள ஏன் நம்ம எதிர்க்கிறாங்க இந்தியன் கவர்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். மணிப்பூரில் மட்டுமே வந்து ஒரு 400 கிலோமீட்டர் எல்லையை வந்து பங்கு போடுது மியான்மர். ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையுமே, நாகாலாந்து, அருணாச்சல பிரதேஷ், மிசோரம், அதுக்கப்புறம் மணிப்பூர், இந்த 4 மாநிலங்கள்லேயுமே இருக்கக்கூடிய எல்லையோர பகுதிகள் பூரா பங்குபடப்படுது. இந்த இடத்துல பூரா வந்து 1,643 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த வேலி வந்து போட போகிறாங்க. இதை வந்து 2 மாத காலத்துக்குள்ளே அடுத்து செய்ய போகிறதா இந்தியன் கவர்மெண்ட், சில ஃபாரின் மினிஸ்ட்ரி வந்து சில ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது கூடிய விரைவில் நிறைவேறக்கூடிய பட்சத்தில் இந்தியாவினுடைய எல்லைங்கிறது பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, இங்கே சிஐஏ அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்ததற்கு பிறகு இங்கே நம்ம என்ன தான் எதிர்ப்பு தெரிவித்தாலும் வெளியிலேருந்து வரக்கூடியவங்களுக்கு அந்த எல்லைக்குள்ளே காடை காமிச்சிட்டு தான் உள்ளே வரணும், திருப்பி காடை காமிச்சிட்டு வெளியில் ஓடிடணும். இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்து இங்கே நம்ம இராணுவத்தால் நிலைநிறுத்தப்படும். இப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாகும். லோக்கல் பாலிடிக்ஸ் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் வந்து அவுட்லைனில் வந்து யார் ஆட்சிக்கு வந்தாலும், நாளைக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, பிஜேபி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, இது கண்டினியூவாக தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். இது எல்லை பாதுகாப்பு பிரச்சனையாக கொண்டு வந்து விடுவார்கள் அப்படிங்கிறது தான் கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்குது. இதையே உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.